சி இவங்களுக்கெல்லாம் மறுதிருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இந்த குரு நிச்சயமாக ஏற்படுத்தி தரப்போகிறது இதற்கு அவர்கள் கால வைரவர்கள் வழிபடப்படும் வழிபடும் பொழுது அந்த பலனானது எவ்வளோ விரைவாக கிடைக்குமோ அவ்வளோ விரைவாக கிடைக்கும் மேஷராசிக்கு பூர்ண சுகத்தை இந்த குரு பகவான் தந்தே தீர்வார் மேஷம் சூப்பர் அப்படின்னு சொன்னீங்க சார் அடுத்ததாக ரிஷபம் ரிஷபராசி பொதுவாக இந்த குரு நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை ஜோதிட விற்பனர்களை நான் பணிவோடு வணக்கத்தோடு வாக்கு வாழ்த்துக்களோடு தெரிவிச்சுக்கிறேன் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் ரிஷபராசி இந்த நிகழ்ச்சியில் நம்ம சொல்லக்கூடியது வந்து குரு பயிற்சி அப்படிங்கிறத விட கண்டிப்பாக வக்கர நிவர்த்தி தான் வாழ்க்கைக்கும் சரியா இருக்கும் வார்த்தைக்கும் சரியாக இருக்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பணிவோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஏன்னா குரு வந்து கும்பராசிக்கு வந்தால் எந்த மாதிரியான பலன் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பேச வந்துட்டு இருக்கிறோம் ஆனால் கும்பராசிக்கு குரு பகவான் கடந்த வருஷமே வந்துட்டார் தான் உண்மை இப்போ வந்து மகர ராசிக்கு வந்து ரிவர்ஸாக போயிட்டு மறுபடியும் கும்பராசிக்கு வர்றார் அப்படிங்கிறது குரு பயிற்சி கிடையாது குரு பயிற்சிங்கிறது ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போகும்போது தான் அது குரு பயிற்சி இப்போ கும்பத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மீனராசிக்கு போனார்னா அது குரு பயிற்சி இப்போ கும்பராசியிலிருந்து மகரத்துக்கு போயிட்டு நீச்சம் பட்டு மறுபடியும் வக்ர நிவர்த்தியாக அதே கும்பராசிக்கு வர்றார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எல்லோருமே கவனத்தில் வச்சுக்கணும் அது ஒன்று எது எப்படி இருந்தாலும் கும்பராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் ரிசவராசிக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா ரிசவராசியை பொறுத்தளவுக்கு மீடியா துறையில் உள்ளவங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீடியா துறையில் வந்து மறைமுகமாக தொழில் செய்கிறவங்க மறைமுகமாக தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துறவங்க மீடியாவில் நிறைய பேரை வந்து மேலே தூக்கி விட்டவங்க இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சியில் வந்து தன்னுடைய முகவரி வெளி தெரியக்கூடிய அளவுக்கு தன்னுடைய திறமை பெருமை இதுவெல்லாம் பொறுமையாக வெளியில் வரக்கூடிய வாய்ப்பு இந்த ரிசர்வாசி கிந்துட்டுருக்கோம் நடனம் நாட்டியம் கலைத்துறையில் உள்ளவங்க விலை மதிக்க முடியாத பிரபல்யங்களை இந்த குரு பயிற்சியில் நிச்சயமாக சந்திப்பாங்க அப்படி ஏதாவது ஜாதகப்படி உங்களுக்கு வந்து சரியான வகையில் இந்த பயிற்சி நல்லது பண்ணாத அளவுக்கு தடைகள் இருந்தது அப்படின்னா கன்னியமார் தேவி வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் எண்ணி பார்க்க முடியாத கண்ணியமான பிரபல்யங்களை நிச்சயமாக சந்திக்க முடியும் ரிஷபம் பிரபல்யம் அப்படின்னு சொன்னீங்க சார் அடுத்ததாக மிதுனம் மிதுன ராசி அதுக்கு முன்னாடி ஏன் இந்த குருவுக்கு மட்டும் இவ்வளோ பேர்ச்சி பலன்களை ரொம்ப முக்கியமாக கவனிக்கிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இதுக்கு குருவுனுடைய தன்மையில் வியாழ வட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது அதாவது குருவுக்கு தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வட்டம் கிடைக்கும் இதில் குரு வந்து இருக்கிறதுலேயே அதிகப்படியான உடையவர் அதனால தான் இவர் மட்டும் ஆகிறத நம்ம ஒரு விழாவாக கொண்டாடுறோம் ஏன்னா அவர்கிட்ட ஆன்மீகம் தனம் குழந்த இப்படி ஏகப்பட்ட விஷயத்த தன்னகத்தில் வச்சுருக்கார் இந்த குரு ரிசபத்தில் இருக்கார்னு வச்சுக்கிருவான் அந்த ரிஷபத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஜாதகர் பிறந்தால் அவர் மந்திரியாக கூடிய வாய்ப்பு உண்டு அதுக்கு பேர் வட்ட கிரகம்னு பேர் அதே மாதிரி சிம்மத்தில் இருக்கும்போது சேனை தலைவனாக ஆக முடியும் அப்படின்ற அளவுக்கு அந்த குருவனுடைய பலம் உண்டு அதே தனுசில் இருந்தார்னா சகல துறையிலையும் வெற்றி பெறக்கூடிய ஜாதகராக இருப்பார் இவ்வளோ பெரிய விஷயத்தில் கும்பமும் அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அப்படின்னா மத்தியோக மந்திரியாக ஆகக்கூடிய பாக்கியம் யாருக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பத்தில் குரு இருக்கும்போது பிறக்கிற ஜாதகருக்கு அந்த மாதிரி இடத்துல இன்றைக்கி வந்து குரு வந்திருக்கார் இப்ப இந்த குருவனுடைய பார்வை வந்து எந்தெந்த இடத்துக்கெல்லாம் பார்க்குதோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தன்மைகளை கொடுக்கும் குரு ஜனனகால நிற்கிற ராசிக்கு இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடங்களில் நன்மையான பலன்கள் கொடுப்பார் இதில் நிறைய ராசிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் கூட மிதுன ராசிக்கு அட்டமத்தில் சனியும் அட்டமத்தில் குருவும் மிகப்பெரிய பாடுபடுத்துனது உண்மை நிறைய பெண்கள் தாலி சம்பந்தமான பிரச்சனைகள் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி இந்த மிதனராசி குழந்தைகளால் அப்பா அம்மா பட்ட வேதனை கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ஏன்னா அஷ்டம சனி இருக்கும்போது தந்தையை நேர பார்த்தாவே உடல் உபாதை ஏற்படும் இதில் குருவு அந்த மாதிரி எட்டாம் இடத்துல இருந்ததுனால பட்ட வேதனைகள்லாம் இந்த குருவான ஜனனகால குருவான எப்படி பார்வை கிளியராக பார்வை வந்து நன்மையை தருமோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான கோச்சார குரு வந்து ஒன்பதாம் இடத்துல போய் ராசிக்கு ஒன்பதாம் இடம் அந்த பாக்கியத்தை கொடுக்க போகிறாரு தொல்லைகள்லேருந்து விடுபடுத்த போகிறாரு இந்த மிதுன ராசியில் மிருகசீரிசம் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் இருக்குது இவங்களுக்கெல்லாம் இவங்களால அந்த குழந்தைகள்னால் பட்ட வேதனை தந்தை தாய்க்கு வந்து விமோச்சனம் தரப்போகுது அதே மாதிரி அடமண்டலாக இருந்த மிதுன ராசி குழந்தைகள் பெரியவங்க பொம்பளை பிள்ளைகள் பெண்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு தெளிவான முடிவு அதாவது நல்ல ஒரு வெளிச்சம் கிடச்சி வாழ்க்கை பயணத்தை சிறப்பாக ஆரம்பிக்க போகிறாங்க அதனால் இந்த குரு பயிற்சி எல்லாருக்கும் இருக்கிறத விட இந்த மிதுன ராசிக்கு மிக அமோகமாக இருக்கு என்பதில் எந்த மாற்றம் இல்லை மிதுனம் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்க போகுது அப்படின்னு சொன்னீங்க அடுத்ததாக கடகத்திற்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது சார் குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குருஹ சாட்சா பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ இங்கே இருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட ஆசான்களுக்கும் மேலும் அனைவர் ஜோதிட அன்பர்களுக்கும் என் எண்ணிய நமஸ்காரங்களை தெரிவித்துக்கொண்டு பொதுவாக குரு காரியேன சூரிய நித்யேன சந்திர தேகேன அங்காரக புத்தேன புத சுபேன குர விசேஷேண சுக்கர விசேஷேண சுக்கர ஆயுஷனி அகோரேன ராகு ஞானேன கேது இதுதான் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் இந்த குரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபகாரகன்னு சொல்லுவாங்க சுபம் எதுவுமே இல்லை சுபமில்லைனா எந்த காரியமும் கிடையாது கல்யாணம்னு வந்தால் சுபத்தை தான் பார்ப்போம் நம்ம குரு பலன் கிடச்சாச்சான்னு கேட்போம் அடுத்தது ஒரு விசேஷ நிகழ்ச்சினா குரு இருக்கான்னு கேட்போம் கும்பாபிஷேகம் அப்படின்னு சொன்னால் அபிஷேகம் பண்ணும்போது குரு பார்வை இருக்கான்னு கேட்போம் இப்போ எல்லாத்துக்குமே குரு என்பது தேவை முதல்ல குருவுக்கு மற்ற கிரகங்கள் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும் அப்புறம் ராசிக்கு குரு எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும் இப்போது கும்பராசியில் இத்தனை நாளாக கொஞ்ச நாளாக குரு பகவான் இருந்துன்னு இருந்த காலம் பெருசாக ஏதாவது வித்தியாசம் கிடச்சிதான்னு கேட்டிங்கன்னா பெருசாக வித்தியாசமெல்லாம் எல்லாம் ஒன்றும் கிடையாது என்னென்ன வித்தியாசங்கள் கிடச்சிது அப்படின்னு பார்க்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு உபாதைகள் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியானதை நம்ம பார்க்க முடிஞ்சது இதில் ஒன்று பொருளாதார ரீதியாக ரொம்ப வீக்காக இருந்தோம் மகரத்தில் இருக்கும்பொழுது நீசத்தில் பொழுது ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற சூழ்நிலைகள் வந்திருக்கு அடுத்தது பார்த்துட்டேன்னா எப்பவுமே கடந்து வந்த பாதையை தெரிஞ்சிட்டோம்னா நடக்கிற பாதை ஈஸியாக தெரிஞ்சிடும் நம்ம எங்கேருந்து எங்கே போகிறோம் அப்படிங்கிறத அடுத்த ஸ்டெப் ஈஸியாக வச்சுட்றோம் அப்போ கும்பத்தில் பொழுது இந்த விஷயங்கள்லாம் நடந்தது கடகராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் குருவிலருந்து ஆறாம் இடம் சந்திரன் சந்திரன் தான் அதுக்கு அதிபதி கடகத்திலேருந்து இது எட்டாம் இடம் அப்போது ஆறு எட்டு இந்த இடத்துல சம்மந்தப்படும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஏதாவது திடீர் பண வரவு காசே இல்லை காசே இல்லை காசே இல்லைன்னு வருத்தப்பட்ட வாழ்க்கை ஏதேனும் பண வரவுகள் உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய பேர் சொல்லுவாள் ஆக்சிடென்டல் மேரேஜ்னு சொல்லுவான் அடுத்த திடீர்னு கல்யாணம் ஆகிடுச்சப்போ கண்ண முடிச்சு வரக்கூறதுக்குள்ளே கல்யாணம் ஆகிடுது நான் நினச்சே பார்க்கல குரு பலன் இருந்தால் தானே கல்யாணம் ஆகணும் இங்கேதான் குரு பலன் இல்லையே அதை தான் இந்த வார்த்தையே சொன்னால் ஆக்சிடென்டல் மேரேஜ் திடீர் கல்யாணம் ஆடுத்துக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா சுபம் நல்லது அப்படிங்கிறது திடீர்னு வரக்கூடிய தன்மையில கொண்டது ஏன் திடீர்னு வரக்கூடிய தன்மைகள்னா கடகத்துக்கு நித்தியேன சந்திரகன்னு சொல்லியிருக்கேன் சந்திரன் தினம் 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 நடக்கக்கூடிய விஷயத்தை பற்றி யோசிப்பாங்க புதுசாக எதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா புதுசாக ஏதாவது பண்ணலாமா ஏன்னா கெட்ட காலத்தில் கூட இந்த மாதிரி அதீதமான யோசனைகள்லாம் மனுஷனுக்கு தோணும் இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படியாகும் இப்படி ஆகும் ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே பார்ப்போமே அப்படி இருக்கக்கூடிய சிந்தனைகள் மனசில் தோணும் அதில் அகலக்கால் வைக்கும்பொழுது கவனம் என்பது தேவை ஏன்னா நிறையா பேர் பார்த்துட்டிங்கன்னா பிஸ்னஸில் தோல்வியானவா பூரா இந்த காலகட்டத்தில் தெரியாம ஆரம்பிச்சுட்டேன் அதுக்கப்புறம் அஸ்டாலஜட்டை போய் கேட்கும்போது ஏங்க இப்படி ஆரம்பிச்சீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி திடீர்னு ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகளும் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி சந்திரன் இந்த கடகராசிக்கு பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நிறைய கோயில்களுக்கு போகிறது தனிமையில் போய் உட்காந்துக்கிறதுக்கு உண்டான சிந்தனைகள் நிறையா இருந்துருக்குது எல்லாம் கூட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கூட இருந்தே சதி பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகளும் நிறையா இருந்துட்டுருக்கு குடும்பத்தில் ஏற்படக்கூடிய யதார்த்த பிரச்சனைகளுக்கு சில தீர்வுகள் நம்மளே பேசினா நல்லது மற்ற பேசினா அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது அப்படிங்கிறத ரொம்ப நாள் கொஞ்சம் பிரிந்திருந்த குடும்பங்கள் கூட யதார்த்தமாக கொஞ்சம் ஒன்று வரக்கூடிய வாய்ப்புகள் பிரச்சனையின் மூலமாக ஒற்று வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருந்துட்டுருக்கு ராசி என்பர்களுக்கு நிறைய பிராயச சித்தங்கள் அப்படின்னு சொன்னால் அவங்களே எக்கச்சக்கமான பிராயசித்தம் பண்ணிட்டு இருக்காங்க இருப்பினும் அவங்க குரு பகவானை வேண்டியது திருச்செந்தூர் முருகப்பெருமானை வணங்குறது விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இது கடகராசி அன்பர்களுக்கு இது கடகத்திற்கு நிச்சயம் முடியும் அப்படின்னு சொன்னீங்க அடுத்ததாக சிம்மத்திற்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது சார் குரு பயிற்சி என்பது பொதுப்பெயர்ச்சி தான் இருப்பினும் காலபுருஷ அட்டவணைப்படி இந்த குரு பாக்கிய விரையாதிபதியாக வருகிறார் குரு இருக்கும் இடத்தை கெடுத்து பார்வைக்கு பலவிதமான சுபிச்சங்களை செய்கிறான் என்று ஜோதிட சாஸ்திரங்கள் பறைசாற்றுகிறது இல்லை என்று மறுக்கவில்லை இந்த காலபுருஷத்திற்கு எட்டாம் இடம்தான் ஆயுள் ஸ்தானம் கண்டாதி உபாதைகளுடைய ஸ்தானம் இந்த எட்டாம் இடம் என்று சொன்னாலே விருச்சகம் அந்த விருச்சகம் என்னவென்றாலே சரமா ஸ்திரமா உபயமா என்றால் ஸ்திர ராசியாக வருகிறது இந்த ஸ்திரத்திற்கு மூன்றாம் இடத்தில் ஸ்தானத்தில் நீசம் பெற்று இருந்தனால் பலவிதமான உயிர்களுக்கு பிரச்சனைக்குரிய காலங்களாக இருந்து வந்த இந்த குரு பயிற்சி கால புருஷ அட்டவணை விருச்சக மணிக்கு நாலாம் பாவத்திலே லக்னத்திற்கு லாப பாதக ஆதாய ஸ்தானத்திலே இந்த குரு வருவது மிகப்பெரிய வரவேற்கத்தக்க சூழல் உன்னதமான சூழல் இப்படிப்பட்ட அந்த சூழலுக்குண்டான குரு பகவான் ஐந்தாம் என்று பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்தை இந்த குரு பார்வையிடுவது ரொம்ப சிறிய மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யம் இந்த சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு சிங்கத்தை கண்ட அத சிம்மத்தை கண்ட யானை எப்படி புறபொதுகு காட்டி ஓடுமோ கிரக தோஷங்கள் வழிந்தோடும் என்று சாஸ்திரங்கள் பறை செற்றினாலும் ஐயா அவர்கள் சொன்னாரே ஜனன ஜாதகத்தில் குரு எந்த இடத்தில் கும்ப மனையில் இருக்கும் பொழுது இந்த குழந்தை ஜனிக்கிறது அவர்களுக்கு தான் உயர்வு தாழ்வு அதாவது ஈ எறும்பு அதாவது விலங்கினங்கள் பறவை இனங்கள் ஊர்வன பரப்பன மனித இனங்களாகட்டும் கிரகங்கள் அதாவது எதற்காக சஞ்சாரம் எடுக்கிறதென்றால் இந்த பூ உலகத்தில் பிறந்த நேற்று பிறந்த குழந்தைக்கோ முந்தானேத்து பிறந்த குழந்தைக்கோ பாட்டன் பூட்டனுக்கு அல்ல இந்த குரு பயிற்சி குரு பயிற்சி புதிதாக ஜனனம் உயிர்கள் எடுப்பதற்காகத்தான் இந்த குரு சஞ்சாரம் எடுக்கிறதே தவிர நேற்று பிறந்தவர்களுக்கும் முந்தானியத்து பிறந்தவர்களுக்கும் குரு பயிற்சி அல்ல எல்லோரும் குரு பார்க்க கோடி குற்றம் நன்மைகள் விளையும் என்று கோடி குற்றம் விலகும் என்று சொல்லுவார்கள் ஆனால் குரு பார்த்து கோடி தீமைகள் வந்ததை நான் அணுதினவும் நிறைய அமைப்பில் ஜாதக கட்டத்தில் அந்த அமைப்பு அதாவது ஒரு நட்சத்திரம் ஒரு ராசி பிரகாரம் ஒரு குரு பெயர் மாறுகிறது குரு மாறுகிறது என்று வைத்து சொல்லுவது அந்த பலன் என்று வந்தால் இது எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த குரு பெயர்ச்சி இலையில் பரிமாறப்பட்ட ஒரு ஊர்காய் போன்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர ஜனன ஜாதகத்தில் உறுதியான இறுதியான கோள்கள் சம்பந்தித்திருந்தால் இந்த சிம்மமாகட்டும் மிதனமாகட்டும் துளாராசியாகட்டும் மூன்று அம்சத்தை இந்த குரு பார்க்கிறான் அல்லவா மீதம் இருக்கக்கூடிய ஒன்பது ராசிகளை குரு பார்க்கவில்லை என்றாலும் அவர்களுடைய ஜனஜ் ஜாதகத்தில் சிறப்பான கோள்கள் கோலோச்சி நின்றால் சிறப்பாகத்தான் இருக்கும் இருப்பினும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு புத்திர பாக்கியத்தை அந்த குரு பார்ப்பதனால் புத்திர ரீதியான சோகங்களும் புத்திர பாக்கியங்கள் கிடைக்காமல் இருந்த பெண்களுக்கு மிகப்பெரிய ஐஸ்வர்யமான புத்திர புத்திரிகள் பிறப்பார்கள் என்பது திண்மமே இருப்பினும் ஜனன ஜாதகத்தில் கோள்கள் கோலோச்சு நின்றால் பனிரெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் சிறப்பான பழங்களைத்தான் தரும் வாய்ப்புக்கு நன்றி சிம்மம் நிச்சயம் கர்ஜிக்கும் அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் அடுத்ததாக கண்ணீர் இந்த அழகான வாய்ப்பளித்த தொலைக்காட்சிக்கும் இந்த நிகழ்ச்சியை அரங்கேற்றின அத்துணை வல்லுநர்களுக்கும் அதே மாதிரி ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் அத்துணை பேருக்கும் ஜோதிட குருமார்கள் அத்துணை பேருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் இப்போது இந்த இதில் பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய கணக்குகள் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இது வந்து ஒரு ஒரு மூணு மாத காலங்கள் தான் இதோட தாக்கங்கள் இருக்கும் இதில் நம்ம சொல்லக்கூடியதில் ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிச்சாரமாகி திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா போய் வந்து தட் இஸ் லைக் மீனத்துக்கு போயிட்டு திருப்பியும் உங்களுக்கு அதிகாரமாக இங்கே வந்து வரும்பொழுது இப்போ இதில் சொல்லப்படுற எல்லா விஷயங்களுமே ஒரு இருபது சதவீத பலன்களாக நீங்கள் எடுத்துக்கணும் அந்த வகையில் இப்போ நம்ம இதில் வந்து ஆறாம் கணக்குக்கு நம்ம சொல்லப்படுது கன்னிக்கு அப்படிங்கும் பொழுது அந்த கணக்குப்படி பார்க்குறத விட ஸ்தான பலத்தை பார்க்குறத விட பார்வை பலம் ரொம்ப முக்கியம் அப்போது இந்த ராசி அன்பர்களுக்கு எப்படி நீங்கள் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திடீர் தன வரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அப்போது அந்த இடத்துல நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் கடன் வாங்கும் பொழுது ஜாக்கிரதையா வாங்குறது இப்போ ஒரு ஒரு லட்ச ரூபா சம்பளம் இருந்தால் உங்களால் முப்பதாயிரம் கட்ட முடிஞ்சால் ரூபா கடன் வாங்கிக்கிற வகையில் பண்ணிக்கிறதும் அதே மாதிரி தொழில் வாய்ப்புகள் தேங்கி இருந்த கன்னிராசி அன்பர்களுக்கு தொழில் நல்லா வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதே மாதிரி ரொம்ப நாளாக மருத்துவ ரீதியான பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு தூக்கமே இல்லாமல் இருந்த அன்பர்களுக்கும் குடும்பத்தில் வந்து ஒரு பிரிவுகள் ஏற்பட்ட குடும்ப மனைவி மக்களோட பிரிவுகள் ஏற்பட்டு அதே மாதிரி நிம்மதி இல்லாத வாழ்க்கையில் இருந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு காலமாக இருக்கும் அதோடு சேர்த்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய வீடு சம்மந்தமான பிரச்சனைகளோ வில்லங்கங்களோ ஏதாவது உங்களுக்கு இருந்திருந்தால் அதாவது சொத்து தகராறு சம்மந்தமாகவோ இந்த மாதிரி நிலபுலன்கள் சம்பந்தமான தகராறோ கோர்ட்டு வழக்குகள் இருந்திருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு வந்து உங்களுடைய அட்வொகேட்ஸோ இல்லை உங்கள் பெரியவர்களோட விட்டு கொடுத்து போனால் இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு உண்டு இதே போல தான் ஜனனகால ஜாதகத்தை நாம் பார்த்தாலும் ஜோதிடம் என்பது வந்து ஜோதியை காட்டி திடம் கொடுக்கும் கலையே ஜோதிடம் ஜோதிடன் என்பது வந்து ஜோதியை காட்டி திடம் கொடுப்பு கொடுத்து நமக்கு வரக்கூடியவங்களுக்கு கொடுக்கறதும் இந்த சாஸ்திரத்தில் சொல்லப்படுது நவக்கிரக அரசர்கள் உண்மை என்றாலும் அந்த நவக்கிரக அரசர்களுக்கு கொடுத்த பதவி கொடுத்ததே இறைவன் என்ற இதுபடி கூற்றுபடி இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்கள் வந்து பெருமாளை குருவாக நினைக்கிறதும் பித்ருக்களை மனதார நினைக்கிறதும் பெரியவாளை மதிக்கிறதும் அதாவது பெரியவங்கன்னா நான் சொல்கிறது மாதா பிதா குரு தெய்வம் இவங்களை நீங்கள் நினச்சிட்டே வரும்பொழுதும் இது வந்து படிப்படியாக மாறும் ஏகாதசி திதிகளில் வந்து நீங்க நீங்க வந்து துளசி கொடுத்துட்டே வர்றதும் நல்ல மாற்றங்கள் ராசி அன்பர்களுக்கு கிடைக்குதுங்கிறது தான் திண்ணமான கருத்து அன்பர்களே பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்தவரும் தட்டி கொடுத்தவரும் என்றுமே கெட்டுப்போனதில்லை இதை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போது ரொம்ப சிம்பிளா வாழ்ந்துடலாம் அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க அடுத்ததாக துலாம் ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது சார் ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகா ஸ்ரீ மாத்ரி நமகா இறை அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இங்கு வந்திருக்கக்கூடிய அத்துணை ஜோதிடப் பெருந்தகைகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது ஒரு தனி மனித வாழ்க்கை என்பது வந்து கிரகத்தினுடைய சுழற்சியினால் ஆனது என்பது நமக்கு அடிக்கடி தெரியும் நாம இந்த குரு பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிலை என்ன அப்படின்னா எல்லா மனிதர்களுமே தேடக்கூடிய ஒரு அடிப்படையான விஷயம் எனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டதா என்ற ஒரு கேள்வியோடுதான் மனிதனுடைய வாழ்க்கை தொடங்குகிறது இந்த இடத்துல நல்ல நேரம் என்பதை நிர்ணயம் செய்யக்கூடியது ஒன்பது கிரகம் என்றாலும் அதை அனுபவிப்பதற்கு அவனுடைய மனம் தயாராக இருக்க வேண்டும் மனம் சரியில்லை என்றால் எந்த தசாபுத்தி நடந்தாலும் சரி எந்த கிரகங்கள் உச்சமாகி இருந்தாலும் சரி அவனுடைய மனம் அதை ஏற்காது அப்போ இந்த குரு பயிற்சியினுடைய ஒரு அடிப்படையான முக்கியத்துவத்தை நாம தெரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல நமக்கு கிரகங்கள் மறைந்திருக்கிறதா அல்லது அட்டமத்தில் குரு போனா பாதிப்பை தருவாரா அது கிடையாது குரு அப்படின்னாலே அவர் ஒரு சுபர் என்றைக்குமே தான் அமர்ந்த பாவங்களை ஒரு மனிதனுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது குரு அப்படின்னா பிரச்சனையை தீர்ப்பவர் ஏன்னா அவருக்கு பெயர் வழிகாட்டி அப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம நன்னா புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல சந்திரன் ஏன் நான் முக்கியமா சொல்றேன் அப்படின்னா சந்திரனுக்கு எப்பொழுது குருவினுடைய தொடர்பு அதிகமாக ஏற்படுகிறதோ அந்த காலகட்டத்தில் அவன் நல்ல வழிகாட்டியையும் நல்ல ஆலய வழிபாடுகளையும் குறிப்பாக குரு அப்படின்னா தனுசு ராசி தனுசு ராசினா என்ன ஒரு மனிதனுடைய பூர்வ நிலையை பற்றி சொல்லி அவனுக்கு கர்மத்திலிருந்து விடுபடக்கூடிய ஒரு தன்மை இருக்கு அப்படின்னா அது குருவுக்கு மட்டும்தான் இருக்கிறது அதனாலதான் ராசியில் அவர் உச்சம் பெறுகிறார் கடகராசி அப்படி என்பது தமிழகம் தமிழகம் அப்படின்னாலே நமக்கு வந்து கோவில்களை பற்றி சொல்வதுதான் அப்போ குரு பயிற்சி என்பது நிச்சயமாக எல்லாருடைய வாழ்விலும் எல்லா நிலையிலும் எந்த பாவத்தில் அமர்ந்தாலும் அது நன்மையே செய்யும் என்பதை நாம அடிப்படையில புரிஞ்சுக்கணும் அதாவது விதி சரியில்லை என்றால் மதியைப் பார் என்பதனுடைய அடிப்படை தத்துவம் என்ன அப்படின்னா ஒரு மனிதனுக்கு எந்த தசாபுத்திகள் நடந்தாலும் எந்த நிலையில் கோச்சார கிரகம் இருந்தாலும் அவனுடைய மனதிற்கு ஒரு குருவினுடைய பார்வை ஏற்பட்டால் அது சிறப்பை தரும் இப்போ துலாம் ராசி அப்படின்னு பெரும்பாலும் என்னுடைய விவாகரத்து குறிப்பாக துலாம் ராசிக்கு படிப்பறிவு குறைவு அப்படின்னு சொல்லுவோம் அதே சமயத்துல சுய தொழிலுக்கும் உணவு தொழிலுக்கும் துலாம் ராசிக்காரர்கள் அதிகமாக முதலீடுகளை போட்டு கடந்த வருஷ காலமாக நிறைய இடையூறுகளை சந்திப்பாங்க அதே போல உறவு

சுய தொழிலில் முதலீடு போட்டு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு கடன் கரைந்து சிறப்பான ஒரு மிகப்பெரிய லாபத்தை நீங்கள் அடைய போகிறீர்கள் என்பது திண்ணமான உண்மை வாழ்த்துக்கள் துலாம் ரொம்ப சிறப்பாக அமையும் அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் அடுத்ததாக ராசிக்கு எப்படி இருக்க போகுது சபையில் உள்ள அனைவருக்கும் வணக்கம் குருகடாட்சம் பரிபூரணம் குரு கடாட்சம் பரிபூரணம் இது ஏன் சொல்றேன்னா இந்த குரு பெயர்ச்சி கார்த்திகை மாதம் நாலாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி நவம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தொடங்குதுங்க தொடங்கி பங்குனி இருபத்தெட்டு அதாவது ஏப்ரல் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை கும்பராசியில் தங்கி பலன் சொல்ல போகிறோம் இந்த நிகழ்வு தொடரக்கூடிய அந்த நாள் அப்படிங்கிறது ரோகிணி நட்சத்திரம் பெரிய கார்த்திகைக்கு மறுநாள் அந்த பௌர்ணமி யோகத்தோடு சேர்ந்த ஒரு விஷயம் அதனால குரு கடாட்சம் பரிபூரணம் பரினா சந்திரன் அது பூரணமாகக்கூடிய இந்த நாளில் அதை ஒட்டி இது வந்து குரு பயிற்சி நடக்குது இது ஏன் விருச்சிக ராசிக்கு சொல்ல வேண்டியிருக்குன்னா அந்த பரிபூரணமே விருச்சிக ராசிக்கு தான் கிடைக்குது என்ன நேர ரோகினிலேருந்து விருச்சிகத்தை சந்திரன் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆகையினால் இந்த விருச்சிக ராசிக்காரங்க எப்படின்னா கடந்த ஒரு ஆண்டு காலமாக ரொம்ப கோலத்தனமாக இருந்தாங்க என்ன செய்கிறதுன்னு தெரியாமையே ஒரு கோலத்தனத்தோடு இருந்தாங்க அப்படி இருந்த அவங்களுக்கு இப்போது ஒரு விடுதலை நல்ல விடுதலை அதாவது ஒன்றும் இல்லாதவங்களுக்கு சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங் அப்படின்ன மாதிரி இப்போ நல்ல ஒரு அமைப்பு ஆகினால இவர்களுடைய அந்த கோழைத்தனம் மாறி முடிவெடுக்கக்கூடிய தன்மை தொடங்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா நாட்டை ஆள்பவராக இருக்கட்டும் வீட்டை ஆள்பவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு வருஷம் கையை கட்டியிருந்ததெல்லாம் ரிலீஸ் ஆக போகுது இது ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு இதன் தொடக்கமே வந்து அந்த பரிபூரணம் சந்திரனுடைய தொடக்கம் இருக்கிறனால பொது பலனில் இந்த நாலாமிட சனி நாலாம் இட குரு அப்படின்னு சொல்கிறது ஜீவனஸ்தானத்தை நல்லா வச்சுருக்கும் வீடு பொறுத்த மட்டுக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுடன் அனுசரித்து போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் அது கட்டாயத்தில் இருந்து அதிலேருந்து மீண்டு வரணும் இது வந்து இந்த விருச்சிக ராசிக்கே உள்ள ஒரு சூழ்நிலை இது எல்லாம் நல்ல விஷயம் என்னென்னா இது ரொம்ப பொதுவாக குரூப் பயிற்சிங்கிறது ஒரு ராசியை கிடக்க ஒரு வருஷம் எடுத்துக்கிறோம் இது வந்து அஞ்சே மாதம்தான் அதனால இந்த ஐந்து மாத காலம்ங்கிறது மிக ஈஸியாகவே கடந்து வந்துடலாம் ஆக இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்த ஒரு அமைப்பில் தான் இந்த குரூப் பயிற்சி இருக்குங்க விருச்சிக பொறுத்த மட்டும் கொஞ்சம் பேலன்ஸ்டாக தான் இருக்க போகுது கொஞ்சம் கவனம் நிதானம் கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்ததாக தனுசு ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது சார் பொதுவாகவே தனகாரகன் புத்தரகாரகன் என்று வர்ணிக்கப்படுகிற இந்த குரு பகவான் தங்கத்துக்கு அதிபதியாக இருந்துகிட்ருக்காரு தனுசு ராசிக்கும் அதிபதியாக இருக்கிறார் அதனால் இந்த தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சு இருந்தால் கூட நிறைந்த பலன் கொடுக்கக்கூடிய கும்பத்தில் குரு இருந்ததுன்னா குடும்பத்து மேலே பாசம் அதிகமாக இருக்கும் குடும்பத்து மேலே பாசம் அதிகமாக இருக்கும்பொழுது தான் உங்களுக்கு குடும்பத்தை பற்றி உண்மையான விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கும் அந்த மாதிரி ஒரு புது விதமான போதனைகளை தெரியப்படுத்தக்கூடிய அமைப்பு குடும்ப வாழ்க்கையிலேயே அது சம்சாரத்தோடு இருந்தாலும் சரி சன்னியாசியாக இருந்தாலும் சரி எல்லோருக்குமே ஒரு போதனை கொடுக்கக்கூடிய காலமாக தான் அந்த கும்பராசி இந்த தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு குரு பகவான் கும்பராசியை பொறுத்தளவுக்கு கும்பராசியில் இருக்கிறதுனால எது எப்படி இருந்தாலும் இந்த குரு பகவான் பொதுவாகவே கிரகமாக இருக்கிறதுனால இருக்கிற பனிரெண்டு ராசிகளுக்குமே சுப கிரகமாக இருக்கிறதுனால அணுக்கிரகமாக இருக்கிறதுனால இந்த குரு பகவான் நல்லது பண்ண வேண்டிய அமைப்பில் தான் இருந்துகிட்டு இருக்கிறாரு என்ன அஞ்சு மாதம் மட்டும்தான் அதாவது ஐ மூணு பதினஞ்சு நூற்றி ஐம்பது நாள் மட்டுமே கும்பராசியில் பயணிக்கக்கூடிய இந்த குரு பகவான் தன்னுடைய சொந்த ராசியாக தனுச ராசிக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கக்கூடிய போதனையை கொடுத்தாலும் அந்த போதனையினுடைய முடிவில் சாதனை அப்படிங்கிற மூன்றடத்தை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய நிதர்சனமான அமைப்பில் தான் இந்த குரு பேர் எழுந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது தனுசு ராசியை பொறுத்து தெரிஞ்சுக்கலாம் தனுசராசிக்காரர்களுக்கு இருக்கு தற்சமயம் ஏழரை சனியில் வந்து பாத சனி நடந்துட்டு இருந்தால் கூட அந்த சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால மிகப்பெரிய அமைப்புகளையும் மிகப்பெரிய திறமைகளையும் மிகப்பெரிய திறமசாலிகளை உருவாக்கக்கூடிய அமைப்புகளும் பொதுவாக அரசாங்கத்தில் ஆசிரியர் துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தவறுகளுக்கு பணியிட நீக்கம் செய்யப்பட்டாங்க மீண்டும் அந்த பணியில் சேரக்கூடிய அற்புதமான வாய்ப்பை நிச்சயமாக தரும் இந்த குரு பயிற்சி தனுசை பொறுத்த வரைக்கும் அஹா ஓஹோ பேஷ் பேஷ் அப்படின்னே சொல்லிட்டாரு அடுத்ததாக மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போதா ஐயா நீங்க சொல்லுங்க மகர ராசி பொறுத்தளவுக்கு இதுவரை செத்து புலச்சமோ அப்படின்னு சொன்ன மாதிரி கேரக்டரில் தான் ஓடிக்கிட்டு இருந்தாங்க இந்த மகர ராசிக்காரவங்கள மட்டும் ஒரு சின்ன விஷயத்தை கவனிச்சிங்கன்னா இவங்களுக்கு மட்டும் சுக்கரன் எக்ஸ்ட்ரான நிறைய பலன்களை தரக்கூடியவர் ஏன்னா அஞ்சு ஒன்பது அஞ்சு பத்து கூடியவராக வர்றார் ஒரு திரிகோணத்தையும் ஒரு கேந்திரத்தையும் வாங்கினதுனால அவர் சுபராகி இந்த மகர ராசிக்கு யோகத்தை செட்றார் அப்போ இந்த சுக்கரனும் ஜனன காலத்தில் யோகத்தை தர்ற மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கிறவங்களுக்கும் ரெண்டாம் இடத்துல வந்த குரு அபரிவிதமான நற்பலன்களை கொடுப்பார் இதில் இன்னொரு பெரிய ஒரு அழகான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் மகர ராசிக்காரங்க பாருங்கள் மாமியார் வீட்டில் மிக மிகப்பெரிய ராஜயோக ஆளாக உட்கார்ந்துருப்பார் மகர ராசினாவே மாமியார் சொத்து கிடைக்கும் மாமனார் சொத்து கிடைக்கும் அந்த மாதிரி யோகத்தில் வந்தவங்க இந்த ஒரு வருஷம் கிடைக்கலன்னு சொல்கிறவங்களுக்கு கூட கிடச்சிரும் அவ்வளோ பெரிய யோகம் இந்த ரெண்டாம் இடத்துல வந்திருக்க குரு அதில் கும்பம்ன்றது குடம்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் அந்த குடத்துக்குள்ளே எந்த கிரகம் இருந்தாலும் அது பெரிய வெளிச்சத்தை தந்துடும் அப்போ மகர ராசிக்கு மூணு பன்னெண்டுக்குடியர் மூணாம் இடம் ஒப்பந்தங்களை பச்சுக்கலாம் பன்னெண்டாம் இடம் வெளி இடங்கள் அல்லது வெளி ரகசியங்கள் கூட வச்சுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த குடத்துக்குள்ளே இருக்கிற குரு எப்படி ஒரு பெரிய வெளிச்சத்தை தராரோ அந்த அளவுக்கு இந்த மகர ராசிக்கு மிகப்பெரிய உத்வேகமாக கொடுக்குறாரு பன்னிரெண்டு ராசிகளில் சொல்லப்போனால் மிகப்பெரிய லாப மிகப்பெரிய கொடுக்க கூடியது இந்த மகர ராசிக்கு தான் அவங்களுக்கு மிக சிறப்பான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு மகரத்தை பொறுத்த வரைக்கும் தகரத்தை நீங்க தொட்டா கூட அது தங்கமாக பாருங்க அடுத்ததாக கும்பராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்க போகுது கும்பராசியை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா கும்பத்துக்கு கரெக்டாக ஒன்பதாம் இடத்துல அதாவது குருவை வச்சு நம்ம சொல்லணும் இருந்தாலும் குருவுக்கு மற்ற கிரகங்கள் எங்க இருக்காருன்னு ஜென்மத்திலேயே குரு வரக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் எப்போவுமே வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய பிரசித்தி பெற்ற கோயில் இருந்தால் அந்த கோயிலுக்கு யாருமே போக மாட்டேன் நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் ஆனால் வெளியூர்லேருந்து கோயில்களுக்கு நிறையா பேர் வந்துட்டு இருப்பாங்க அதே மாதிரி தன்கிட்ட இருக்கக்கூடிய குருவுடைய பலம் பலவினா அவங்களுக்கு தெரியாமல் போயிடும் ஒன்று இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா பெரிய சொத்துன்னு சொல்லக்கூடிய பெரியவர்கள்னு சொல்லக்கூடிய அவர்கள் யாராவது இழந்திருந்தாலோ இல்லை அவங்கள பற்றிய சிந்தனைகள் அவங்களுக்கு நிறையா இருந்துன்னு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய கரெக்டாக சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் ரொம்ப அழகாக நட்சத்திரங்களுக்கெல்லாம் அவங்க எடுத்து சொல்லியிருந்தாங்க அதனால் நட்சத்திர ரீதியாக நம்ம சொல்ல வேண்டியதில்லை விளையாட்டு துறையில் இருக்கிறவங்களுக்கு அதீதமான வெற்றிகள் கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கு அதை நம்ம போன வாட்டி நம்ம பார்த்தோம் குரு வந்து கும்பத்துக்குள்ளே வரும்போது பார்த்துட்டிங்கன்னா இந்தியாவிலேருந்து விளையாட்டில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்கக்கூடிய காலகட்டமாக அந்த காலகட்டங்கள் இருந்திருக்கு அடுத்தது பார்த்துட்டு அஞ்சாம் இடம் இந்த அஞ்சாம் இடத்துக்கு உண்டான அதிபதி புதன் இவங்க எப்பவுமே புத்திசாலித்தனம் அதாவது படித்து தெரிஞ்சதை விட தெரிஞ்சு படித்தவங்க ஜாஸ்தியாக இருக்கும் இதை தெரிஞ்சுட்டு அதை படிச்சுட்டு வரக்கூடிய தன்மைகள் அவர்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் அதில் சின்ன சின்ன தடங்கள் முந்தியெல்லாம் ரெகுலராக படிச்சுட்டு இருந்தேன் இப்போ படிக்க முடியறது கிடையாது முந்தி ரெகுலரான விஷயங்கள் செய்துட்டு இருந்தேன் இப்போ செய்ய முடியறது கிடையாது அப்படிங்கிற சிந்தனைகள் இருக்கும் இருப்பினும் லாங்குவேஜ் ஸ்கில்லாம் நிறையா கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் புது மொழிகள் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் யோகா தியானம் இது போன்ற விசேஷ விஷயங்கள்லாம் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள்லாம் கும்பராசி என்பர்களுக்கு நிறையா இருந்துருக்கு அதே மாதிரி நடிகர்கள் அதே மாதிரி நடிகர் சம்மந்தமான விஷயங்கள்லாம் இந்த கும்பராசியில் பிறந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னால் சுக்கர பகவான் நல்ல பலமாக இருக்கக்கூடிய காலகட்டமும் குரு தன்னுடைய இடத்துல இருக்கங்காட்டி இது சரியான நேரம் இந்த நேரத்தில் என் லைஃப்பை வந்து மாற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்குள்ளே நிறையா இருந்துட்டு யோசனைங்க தனிமையில் நிறைய யோசனை இப்போ நீங்களும் சரி நானும் சரி இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் சரி ஒரு சமயத்தில் எல்லாத்த பற்றி நம்ம சொல்லும்போது நம்மளை பற்றி கொஞ்சம் யோசிப்போம் நம்ம எப்படி மாறணும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற சிந்தனைகள் நம்மளுக்குள்ளே யதார்த்தமாக இருந்துகிட்டு அந்த மாதிரி அந்த யோசனை அந்த அஞ்சு மாதமோ ஆறு மாதமோ ஏழு மாதமோ இருக்கும்போது அடுத்த வருஷம் அது அழகாக எப்படி நெல்லை வச்சா அது விளையிறதோ அந்த மாதிரி விளையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு அரசாங்க ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டோன்னா நேரடியாக ஏழாம் இடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது கும்பராசியில் இருக்கக்கூடிய அரசியல் ரீதியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் உண்டு இருப்பினும் புதிய பதவிகளில் எதிர்பார்க்குறவங்களுக்குலாம் நல்லா கிடைக்கிறதுக்கு உண்டான தன்மைகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் கும்பராசி என்பர்களுக்கு நான் அப்போவே சொன்ன மாதிரி தான் ஒரே வார்த்தையில் எல்லா விஷயங்களும் வரணும்னா பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் பக்கத்தில் இருந்தால் அதோடைய அருமை பெருமைகள் நமக்கு தெரிகிறது கிடையாது ஜென்மத்தில் குரு இருந்தால் கஷ்டம் அப்படின்னு யதார்த்தமாக அவங்க நினச்சிக்கிறது உண்டு நினைப்பு கண்டிப்பாக காரியத்தை கெடுத்து விடும் அதனால் செயலில் ஈடுபட்டால் வெற்றி உங்களை சேர்ந்து விடும் அதுதான் கும்பராசி என்பவர்களுக்கு உண்டான யதார்த்த பலன் கும்பம் பொறுத்த வரைக்கும் வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்ததாக ஐயா கடைசி ராசியான மீனராசிக்கு இந்த குரு பயிற்சி என்னெல்லாம் பண்ண போகுதுங்க ஐயா புருஷத்திற்கு தத்துவத்தின்படி பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயன போகஸ்தானத்தில் சந்திரன் வீட்டிற்கு பிறந்தவர்கள் மீனராசிக்கு சொந்தக்காரர்களாக வருகிறார்கள் அந்த மீன ராசிக்கு அதிபதியாக வரக்கூடிய குரு ராசி நாதனே ராசிக்கு பனிரெண்டில் வருவது ஒரு வகை சிறப்புதான் எப்படி சிறப்பு ராசிக்கு பதினோராம் இடம் இருந்து சனியோடு கூடி எந்த விதமான நற்பலாபரனை செய்யவில்லையே மீனராசி ராசி என்பர்கள் கடந்த பாதை எதிர்நோக்கி இருந்தாலும் இந்த ராசியில் தனித்து பனிரெண்டாம் இடத்தில் அயன சயன போகஸ்தானத்தில் குரு வீட்டிலிருந்து சனியோடையோ மற்ற ராகு கேதுவோடையோ நீண்ட நாள் நெடியினால் பிரயாணம் செய்யக்கூடிய அந்த கிரகத்தோடு சங்கமமில்லாமல் தனித்து இருப்பதே இந்த குருவுக்கு ஒரு சிறப்பு தான் அந்தணன் தனித்து அமர்ந்தால் அபகீர்த்தி மெத்த உண்டுன்னு ஒரு படி சொன்னாலும் அது ஜனன ஜாதகத்திற்கு உண்டான கோள்களுடைய அமைப்புக்குத்தான் பொருந்தும் ராசிக்கு பனிரெண்டில் குரு வரும் காலத்தில் தன்னுடைய மூன்று விதமான சுபிச்சமான பார்வையாக மீனராசி என்பர்களுக்கு நாலாம் இடம் சுகத்தை லயக்கக்கூடிய ஸ்தானத்திலையும் கல்வி ஸ்தானத்தையும் நாலாம் இடம் தாய் ஸ்தானத்திலையும் வளர்ப்பு பிராணிகள் செல்லப் பிராணிகள் வீடு மாட மாளிகை கூட கோபுரம் போன்று அமையக்கூடிய அந்த உன்னதமான சுகத்தை லயக்கக்கூடிய ஸ்தானத்தை இந்த குரு பார்வை செய்வது ஒரு சிறப்பு ஆறாம் என்று கடன் ரீதியாக பிரச்சனையில் உள்ளவர்களுக்கு நீண்ட நெடிய தீராத வியாதிகளாக இருந்தாலும் தீர்க்கக்கூடிய அளவிலே இந்த குரு தன்னுடைய சுபிச்சமான பார்வையில் ஆறாம் இடத்தை செலுத்துவதனால் இந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஆகட்டும் கடன் ஆகட்டும் பம்பு வழக்கு வியாஜிகள் அனைத்தும் தீர்க்கக்கூடிய ஸ்தானத்திலே தன்னுடைய குரு தன்னுடைய சப்தம பார்வையாக ஏழாவது பார்வையாக சிம்ம பார்ப்பதும் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம் கண்டாதி உபாதை ஸ்தானம் ஸ்தானம் அவமான சின்ன ஸ்தானத்தை இந்த குரு பார்வையிடுவதனால் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு ஆயுள் ரீதியாக பிரச்சனை உள்ளவர்களுக்கு தீராத வியாதிகளாக இருந்த தீர்க்கக்கூடிய அமைப்பு தீராத வம்பு தும்புகள் இருந்தாலும் விடைபெறக்கூடிய பாக்கியமும் அதே மாதிரி புத்திர ரீதியாக இருந்து வந்த சோகங்களும் புத்திர பாக்கியம் கிடைக்கப்பெறாத அன்பர்களுக்கும் இந்த சிம்மத்தை தன் சுய பார்வையாக சமத்துவமான பார்வையை பார்வையிடுவதனால் இந்த மீனராசி அன்பர்களுக்கு பனிரெண்டில் குரு காலபுருஷத்தினுடைய அமைப்பில் லக்னத்திற்கு லாப பாவத்தில் இருந்தாலும் காலபுருஷனுக்கு இந்த தனித்த குரு இந்த மீனராசி அன்பர்களுக்கு உத் அதாவது பூரட்டாதி நட்சத்திரம் ஒரு பாதமாகட்டும் உத்தராடராதி நான்கு பாதமாகட்டும் அது இல்லாமல் ரேவதி நான்கு பாதமாக இருக்கட்டும் அவர்களுக்கு உன்னதமான பலாபலன்களை வாரி வழங்கக்கூடிய நிலையில் தான் இந்த குரு பகவான் வந்திருக்கிறார் அந்த மீனராசி என்பர்களுக்கு உயர்வுதானே ஒழிய தாழ்வில்லை மீனம் சுகம் அப்படின்னு சொன்னாரு எந்த பயிற்சி நடந்தாலும் சரி எந்த கிரகங்கள் எங்க போனாலும் சரி ஒண்ணு மட்டும் மறக்காதீங்க வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை பூமியில் ஆழ கடலும் சோலையாகும் ஆசை இருந்தால் நீந்திவா அந்த ஆசைதான் உங்களுடைய நம்பிக்கை அந்த நம்பிக்கையோடு கொஞ்சம் போராடித்தான் பார்ப்போமே நிச்சயம் ஒரு நாள் நம் வாழ்வில் நமக்காகவே வெற்றி கருவுகள் திறக்கப்பட்டிருக்கும் மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல நிகழ்வில் நாம் அனைவரும் இணைவோம் அதுவரை நன்றி வணக்கம்